குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் ஃபிஃப்த் சம்மிலருந்து பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் இஃப் ஏ ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பி ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபைண்ட் ஒன் பை ஏ மைனஸ் பி மைனஸ் டூ பி பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்ம என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க ஒன் பை ஏ மைனஸ் பி மைனஸ் டூ பி பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஓகேவா இப்போ பாருங்கள் ஃபைன் பண்ணலாமா ஃபைன் பண்ணுறதுக்கு இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்ன அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓட இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா ஏவோட வலி ஓட வேல்யூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபைன் பண்ணிக்கலாம் இந்த இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள் ஒன் பை ஏ மைனஸ் பி மைனஸ் டூ பி பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம் ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி எழுதலாமா ஓகே அது மாதிரி எழுதிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு காமன் டினாமினேட்டர் வர வைக்கணும் ஓகேவா இங்கே என்ன இருக்குது ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி இருக்குது பட் இங்கே என்ன இருக்குது ஏ மைனஸ் பி மட்டும் இருக்குது ஸோ இதோட எதை மல்டிப்ளை பண்ணும் போது இந்த காமன் டினாமினேட்டரை ஆக்க முடியும் பாருங்கள் இதோட ஏ ப்ளஸ் பியை மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ கீழே ஏ ப்ளஸ் பியை மல்டிப்ளை பண்ணால் மேலையும் ஏ ப்ளஸ் பியை மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகேவா ஸோ பாருங்க அதுதான் பண்ணியிருக்கேங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சா ஓகே இப்போ மேலே ஒன் இன்டூ ஏ ப்ளஸ் பின்னா ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி ஓகேவா மைனஸ் டூ பி பை ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி இப்போ ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால மேலே சப்ராக்ட் சிம்பிள் இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணிக்கலாமா ஏ ப்ளஸ் பி மைனஸ் டூ பி ஸோ டூ பியிலேருந்து ஒன் பி போய்டுன்னா பி கிடைக்கும் பிகர் நம்பர் சைன் மைனஸ்ன்றதுனால மைனஸ் ஸோ மேலே நியூமரேட்டர் என்ன ஆகிடுச்சு ஏ மைனஸ் பி கீழே டினாமினேட்டர்னா இருக்குது ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி இருக்குது ஸோ இப்போ ஏ மைனஸ் பியும் ஏ மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடும் ஸோ என்ன ஆகிடும் ஒன் பை ஏ ப்ளஸ் பியாக இருக்கும் ஓகேவா இப்போ ஏ ப்ளஸ் பி ஃபைன் பண்ணலாமா ஏ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூம் போட்டு இந்த ஏ பிளஸ் பியை ஃபைன் பண்ண போகிறேன் ஏவோட வேல்யூன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டராக சேமாக இல்லை ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் க்ராஸ் மல்டிப்ளை எப்படி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுவோமா ஸோ என்ன ஆகும் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் மிடில் என்ன சிம்பிள் இருக்குது ப்ளஸ் போட்டுட்டேன் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் டினாமினேட்டருக்கு என்ன பண்ணுவோம் ரெண்டு டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ரெண்டு டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் கிடைக்குதா ஸோ இதை பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறேன் இதை வந்து ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி இருக்குது இது வந்து ஏ ப்ளஸ் பி த தோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலாலேயும் போடலாம் இல்லைன்னா இப்படி பாருங்கள் டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் என்ன ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் இன்ட்டு ஒன் என்ன டூ எக்ஸ் ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் என்ன டூ எக்ஸ் ஒன் இன்டூ ஒன் ஒன் புரியுதா டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் இன்டூ ஒன் டூ எக்ஸ் ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் டூ எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ஓகேவா சேம் பாருங்க டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஓகேவா அதே மாதிரி மைனஸ் ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ எக்ஸும் ப்ளஸ் டூ எக்ஸும் கேன்சல் ஆகிடும் சேம் அதே மாதிரி இந்த மைனஸ் டூ எக்ஸும் இந்த ப்ளஸ் டூ எக்ஸும் கேன்சல் ஆகிடும் நீட்டில் முடிஞ்சு தான் பாருங்கள் என்ன மாடலில் இருக்குது ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி ஓகேவா ஸோ ஆன்சர் என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வருமா ஸோ ஏ ஸ்கொயர்னால் ஏ என்ன டூ எக்ஸ் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னால் வரும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பீன்னா ஒன்று ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன் தான் வரும் மிடில் மைனஸ் சிம்பிள் போடணும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆச்சு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் என்னென்ன இருக்குது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணால் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் டேம் என்னன்னு இருக்குது ஒன் ஒன் இருக்குது அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஆகிடும் ஓகேவா ஸோ இது ரெண்டுமே டூ டேபிளில் போகிறதுனால காமனாக டூவை வெளியே எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும் ஃபோர் டைம்ஸுன்றதுனால ஃபோர் எக்ஸ் டூ வந்து ஒன் டைம்ன்றதுனால ப்ளஸ் ஒன் பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் கிடைக்குது அடுத்தது பாருங்கள் ஸோ இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 1 பை ஏ ப்ளஸ் பி இப்போ ஏ ப்ளஸ் பிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ கீழே பையில் இருக்கும் போது மேலே ஒன் இருந்ததுன்னா அப்படியே ரெசி ப்ரோக்கெலாம் மாற்றிடலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஒன் பை ஒன் பை எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் ஒன் டூ எக்ஸ் பை ஒன் ஆகிடும் சரியா இந்த கீழே இருக்கிற டேர்ம் அப்படியே மேலே போய்டும் இந்த ஒன் டினாமினேட்டர்லேயே இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் என்ன ஆயிடுது மேலே போயிடுது கீழே என்ன இருக்குது டூ இன்டூ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இருக்குது ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம் ஓகே க்ளியர் தேங்க்யூ